ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இறால் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. குழம்பு கொதி வந்துடுச்சு. 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களோட இறா குழம்பு தயாராகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.